Hi friends, welcome to CNR English Academy. In this video, EO exam mode, Tamil subject, we will see the video. Already வந்து part 1 and part 2 வந்து கொடுத்துறோம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும் அதே மாதிரி ஐ பட்டன்லயே உங்களுக்கு அதோட லிங்க் இருக்கும் நீங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த part 1 and part 2ல என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும்னு பாத்தீங்கன்னா முச்சங்கத்தினுடைய தகவல்கள் அதாவது சங்கம் சார்ந்த இடம் அதோட காலம் ஆண்டுகள் மற்றும் ஆதரித்த அரசர்கள் அதன் புகழ்பாடிய அரசர்கள் மொத்தமா இருந்த புலவர்களுடைய எண்ணிக்கை இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் அதே மாதிரி செகண்ட் பார்ட்ல முதல் சங்கம் இடை சங்கம் கடை சங்கம் பற்றிய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் ஆன் தட் ஃபைன் நோட் மூவ் ஆன் டு த டாபிக் சங்க இலக்கிய தகவல்கள் இன்னைக்கு பார்க்க போற சங்க இலக்கிய தகவல்கள்ல இருந்து கேள்விகள் வந்திருக்குது அதாவது இறையனார் கலவியல் அதுல இருந்து க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க நீங்களுமே வந்து செக் பண்ணி பாருங்க க்வெஸ்சன் பேப்பர்ல ஓகே அதாவது இறையனார் கலவியல் உரை பற்றிய செய்திகள் அதில் இருக்கக்கூடிய இன்னும் இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் படிக்க வேண்டியது முக்கியமாக இருக்குது ஏன் அப்படின்னா ஆல்ரெடி இந்த டாப்பிக்கில் கேள்விகள் கேட்டிருக்கிறதுனால அதை பற்றி இன்னும் கேட்காத கேள்விகள் முக்கியமானது நிறைய இருக்கிறதுனால அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கோம் அண்ட் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எந்த புக்கில் இருக்குது அதோட கர்டசி பார்த்தீங்கன்னா தேவிரா அவர்களுடையது இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் இன்ஃபோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நூலின் பெயர் அகப்பொருள் அல்லது கலவியல் இறையனார் கலவியலோட நூலின் பெயர் பார்த்தீங்கன்னா அகப்பொருள் அல்லது கலவியல் எப்படி வேணா கேட்கலாம் அண்டு இதை இயற்றியவர் பார்த்தீங்கன்னா இறையனார் ஆலவாய் உடையார் அல்லது சிவன் கடவுள் இதில் வந்து யாரை வேணா கேட்கலாம் ஐ மீன் எந்த பேர் வேணால் கொடுத்து கேட்கலாம் ஆலவாய் உடையார்னு கேட்கலாம் ஆப்ஷனில் இல்லை சிவன் முருகன் விஷ்ணு அந்த மாதிரி கொடுத்துட்டு கூட கேட்பாங்க இல்லைங்களா ஓகே அடுத்தது களவு கற்பு என்ற இரண்டு இயல்களை கொண்டது இதில் வந்து டோட்டலாக ரெண்டு இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று களவு மற்றொன்று கற்பு மொத்தம் வந்து 60 நூற்பாக்கள் கொண்ட ஒரு நூல் காலம் பார்த்திங்கன்னா கிமு அல்லது கிபி முதலாம் நூற்றாண்டு இதில் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் இதை ஆதரிக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஒரு சில பேர் வந்து எதிர்ப்பாளர்களும் இருக்கிறாங்க அஸ் ஃபார் அஸ் எந்த இன்ஃபர்மேஷனுமே லிட்ரேச்சரில் பார்த்திங்கன்னா அது தமிழாக இருக்கட்டும் இல்லை இங்கிலீஷாக இருக்கட்டும் ஒரு சில பேர் கிரிட்டிக்ஸும் இருப்பாங்க ஒரு சில பேர் ஆமாம் அப்படின்னு ஒத்துக்கிறவங்களும் இருப்பாங்க அந்த மாதிரி ரிலேட்டடான இன்ஃபோ இது அடுத்து இந்த நூலுக்கு உரை எழுதியவர் பார்த்திங்கன்னா நக்கீரர் நக்கீரர் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் இல்லைங்களா ஸ்கூல் புக்ஸில் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரர் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த இடத்துல தான் வந்து நமக்கு ஸ்கூல் புக்ஸ் வந்து லிங்க் ஆகும் நீங்கள் கூட கேட்குறீங்க இல்லைங்களா ஸ்கூல் புக்ஸ் எப்படி எந்த இடத்துல வந்து படிக்கணும்னு சொல்லி ஸோ ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்குது அதே மாதிரி இது மொத்தமாக இந்த இறையனார் கலவியல் உரை அப்படின்றது வந்து 9 பேர் வழியாக வந்தது அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுதா கிழவி என்ற பெயர் இதை தாங்கி வருது எழுதா கிழவி அப்படின்ற பெயரும் இருக்குது ஓகே அடுத்தது பார்த்திங்கன்னா உரை சிறப்பால் இந்நூல் இறையனார் கலவியல் உரை என்று வழங்கப்படுகிறது சிறப்பு பெயரில் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி உரை சிறப்பு இந்த ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல அதில் இறையனார் கலவியல் உரை என்று வழங்கப்படுது அதே மாதிரி தமிழில் தோன்றிய முதல் உரை யார் எழுதுனது நக்கீரர் அவர்கள் எழுதியது அவரை பற்றி தான் இப்போ பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா அண்டு அஃப்கோர்ஸ் முதல் உரையாசிரியர் யார் நக்கீரர் அவர்கள் அடுத்து இறையனார் கலவியலுக்கு வந்து எத்தனை பேர் உரை எழுதினர் அப்படின்னு கேள்வி வந்ததுன்னா நமக்கு தெரியணும் மொத்தம் 49 பேர் உரை எழுதினர் ஆல்ரெடி வந்து படிச்சிருப்பீங்க இல்லைங்களா முதற் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம்ல இப்போ நீங்கள் வந்து யோசித்து பார்க்கலாம் அதில் எத்தனை பேர் வந்து உரை எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுலேயும் நிறைய நம்பர்ஸ் இருக்குது நம்மளே வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் முதல்ல வந்து படிச்சிருக்கோம் இல்லைங்களா இதில் இவ்வளோ பேர் இருக்காங்க முதற் சங்கத்தில் இடைச்சங்கத்தில் கடைச்சங்கத்தில் இந்த இடத்துல இறையனார் கலவியலுக்கு பார்த்தீங்கன்னா 49 பேர் வந்து உரையை எழுதியிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனு இப்போ அந்த மாதிரி ஒரு டாபிக் படிக்கும்பொழுது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டாப்பிக்கை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஞாபகப்படுத்திக்கிட்டே வரும்பொழுது கன்ஃபியூஸே ஆகாது நமக்கு க்வெஸ்சன் கேட்கும்பொழுது கூட கரெக்டாக இருப்போம் இது கரெக்டான ஆன்சர் தான் அப்படின்றத நம்ம அங்கேயே வந்து நம்ம முடிவு பண்ணிவிடுவோம் இதுவா அதுவா அப்படின்ற டவுட்ஸ் வராது அதே மாதிரி அந்த ரிவிஷன் நிறைய முறை இருக்கும்பொழுது இன்னுமே உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா சங்க இலக்கிய தகவல்களில் திணை இலக்கியம் எனப்படுவது எது திணை இலக்கியம் எனப்படுவது சங்க இலக்கியம் இந்த சங்க இலக்கியத்தோட காலம் பார்த்திங்கன்னா கிமு 2 நூற்றாண்டு முதல் கிபி 2 நூற்றாண்டு வரை அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இதுலேயும் கருத்து வேறுபாடுகள் இருந்ததாக நமக்கு இன்ஃபோ சொல்லுது அதே மாதிரி தமிழுக்கே உரிய
இலக்கியங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியம், அற இலக்கியம், பக்தி இலக்கியம்னு சொல்லப்படுது. சங்க காலத்தில் பாடப்பட்டதுனால இந்த நூல் சங்க இலக்கியம் அப்படின்ற பெயர் வந்ததாகவும் ஒரு சிலர் சொல்கிறாங்க. இது எல்லாமுமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி வேணால் கேள்விகள் அமையலாம், நமக்கு வந்து இப்படி தான் கேள்வி வரணுன்ற டெஃபினிஷன் கிடையாது. ஸோ இன்ஃபோஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும், அவ்வளோதான் இல்லைங்களா. அதே மாதிரி ஒரு சில இன்ஃபோ பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பேச்சு வழக்கில் மொழிகளின் இலக்கியங்களோட பழமையான இலக்கியம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியம் அப்படின்ற ஒரு தகவலும் நமக்கு இருக்குது. தமிழில் செவ்வியல் இலக்கியம், உயர்தனி இலக்கியம் அப்படின்ற சிறப்புக்கு உரியது எல்லாமுமே பார்த்திங்கன்னா சங்க இலக்கியம் தான். ஆப்ஷன்ஸில் வந்து பாருங்கள், இந்த மாதிரி சங்க இலக்கியம் அப்படின்ற வேர்டு இருக்கா, அதுக்கு பேரலெல்லாம் வேறு என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, வேறு என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு, ஒருவேளை உங்களோட கேள்வி சற்று குழப்பமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் ஆப்ஷன்ஸில் வச்சே நம்ம ஈஸியாக வந்து அந்த க்வெஸ்சன்ஸை வந்து நம்ம அடிக்கலாம். ஓகே, சங்க இலக்கியத்திற்கு பதினெண் மேற்கணக்கு என்ற பெயரும் உண்டு. சங்க இலக்கியத்தின் மற்றொரு பெயர் என்ன, அது எவ்வாறு வழங்கப்படுகிறது, இப்போல்லாம் பார்த்திங்கன்னா டைரெக்டாகவே வந்து கேட்டுடுறாங்க க்வெஸ்சன்ஸு. ஸோ பதினெண் மேற்கணக்கு அப்படின்ற பெயர் இருக்குது. கணக்கு என்பதற்கு நூல் என்று பொருள். இதெல்லாம் வந்து வேர்ட்ஸை கொடுத்துட்டு மீனிங்கை கேட்குறாங்க இல்லைங்களா. அப்போது கணக்கு அப்படின்னு சொன்னால் நூல் அப்படின்ற பொருள், கணக்கு என்பதற்கு அறம் அப்படின்ற பொருளும் இருக்குது. அடுத்து சங்க இலக்கியத்தை சான்றோர் செய்யுட்கள் என்பர். நிறைய டேர்ம்ஸ் இருக்கும் இல்லைங்களா, இதை வந்து இவங்க தான் வந்து பாயினியர் பண்ணாங்க. அதாவது முதல் முதல்ல சொன்னது, அதே மாதிரி அதை அழைத்தது, காலப்போக்கில் அதை அப்படியே நம்ம வந்து சொல்லி கூப்பிட்டுருப்போம். அதே மாதிரி தான் இங்கே சங்க இலக்கியத்தை வந்து சான்றோர்கள் வந்து செய்யுட்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எட்டு தொகைக்குள்ளே வரும். நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு, ஒத்த பதித்து பத்து ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் ஏத்தும் களியோடு அகம்புறம் என்று இச்சிறந்த எட்டு தொகை அப்படின்னு எட்டு தொகையை சார்ந்த ஒரு பாட்டு. இது செய்யுள்ள வரும் இல்லைங்களா, எட்டு தொகை நூல் மொத்தமுமே இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம எட்டு தொகை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மொத்தமாக ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா இந்த செய்யுள் மூலமாகவும் ஈஸியாக நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். எட்டு தொகையில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்குறோம். எட்டு தொகையில் இருக்கக்கூடிய அகநூல்கள் ஐந்து. ஆல்ரெடி எட்டு தொகையில் எட்டு நூல் இருக்கும்ன்றது நமக்கு தெரியும், இப்போ செய்யுள்ளையும் பார்த்தோம். இதில் இருக்கக்கூடிய அகநூல்கள் மொத்தம் பார்த்திங்கன்னா ஐந்து. ஒரு சில நேரத்தில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு எட்டு தொகையில் இருக்கக்கூடிய அகநூல்களில் ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நமக்கு இது தெரியணும். அதாவது நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறு நூறு, களித்தொகை, அகநானூறு. நற்றிணை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 பாடல்கள் இருக்கும். அதே மாதிரி குறுந்தொகை வந்து பார்த்திங்கனாலும் 400 பாடல்கள் இருக்கும். ஐங்குறு நூறு 500 பாடல்கள் இருக்கும். களித்தொகையில் பார்த்திங்கன்னா மொத்த பாடல்கள் வந்து 150 இருக்கும், கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து. அதே மாதிரி அகநானூறுன்னு சொல்லும் பொழுது 400 பாடல்கள். அகநானூறுன்னு சொல்லும் பொழுது ஆசிரிய பாவால் ஆனது, இதை வந்து 145 பேர் பாடியிருக்காங்க, தொகுத்தவர் வந்து உருத்திர சன்மனார் அப்படின்ற மாதிரியான இன்ஃபோஸ் எல்லாமே 12th இருக்கக்கூடிய புக்கில் இருக்கும். இப்போ இருக்கிற புக்கும் சரி, இதுக்கு முன்னாடி இருந்தது பார்த்தீங்களா 12th பழைய புக்கு, அதுலேயுமே பார்த்திங்கன்னா தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. அகநானூறு, புறநானூறு, அகம் பற்றிய செய்திகளை கூறும் நூல், புறம் பற்றிய செய்திகளை கூறும் நூல், 400 பாடல்கள், இந்த மாதிரி சிற்றடி, பேரல்லை, சிற்றல்லை, இந்த மாதிரி சொல்லி உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கவர் ஆகணுமோ ஃபுல்லாக வந்து கவர் ஆகியிருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து மஸ்ட்டு, கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா, ஒரு சில பேர் வந்து புக்ஸ் வந்து கிடைக்கலன்னு சொல்கிறீங்க. ஸோ தட் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வேறு எங்கே இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். 12th தமிழ் புக்கில் வந்து பாருங்கள், பழைய புக்காக இருந்தாலும் சரி, இப்போ இருக்கக்கூடிய புக்காக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும் சரிங்களா. அடுத்து எட்டு தொகையில் இருக்கக்கூடிய புறநூல்கள் இரண்டு, அகநூல்கள் அஞ்சு பார்த்தோம் இல்லைங்களா, புறநூல்கள் வந்து இரண்டு. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா பதிற்று பத்து மற்றும் புறநானூறு. அண்டு புறநானூறுன்னு சொல்லும்பொழுது புறம் பற்றிய 400 பாடல்களை கொண்ட நூல் அப்படின்னு தெரியும். இது அகவர் பாவால் பாடப்பட்டது, தொகுத்தவர் தொகுப்பித்தவர் பெயர் வந்து புறநானூறுக்கு கிடையாது இல்லைங்களா, அந்த இன்ஃபர்மேஷனுமே அதில் கொடுத்துருக்காங்க. அண்டு பதிற்று பத்து அப்படின்னு வரும்பொழுது 10 + 10 சேர்ந்ததால் பதிற்று பத்து அப்படின்னு இதுக்கு ஒரு பேர் வந்ததாகவும் தகவல் இருக்குது. சேர அரசர்களை வந்து 10 பேரை 10 புலவர்கள் பாடியிருக்கிறதுனால 10 × 10 ஸோ தட் 100 பாடல்கள் கொண்ட தொகை நூல் பதிற்று பத்து அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் நமக்கு தெரிய வருது. ஸோ எட்டு தொகையில் இருக்கக்கூடிய புறநூல்கள் இரண்டு, அதில் ஒன்று பதிற்று பத்து மற்றும் புறநானூறு.
அதே மாதிரி எட்டு தொகையில் இருக்கக்கூடிய அகமும் புறமும் கலந்த ஒரு நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பரிபாடல் மட்டும்தான். இந்த எட்டு நூல்கள் இருக்கு இல்லைங்களா, அதில் அகம் தனியாக புறம் தனியாக ரெண்டும் சேர்ந்த நூலில் ஒன்றே ஒன்று பார்த்தீங்கன்னா பரிபாடல் மட்டும்தான். அப்போது பா வகையால் பெயர் பெற்ற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பரிபாடல் தான். பொருட்கலவை நூல் அப்படின்னு சொல்லப்படுறதும் இந்த பரிபாடல் தான். அதே மாதிரி பரிபாடலோட இன்னொரு ஒரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழோட முதல் இசைப்பாடல் வந்து பரிபாடல் தான். இதுக்கு வந்து நம்ம சங்க இலக்கியத்தை படித்து தான் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, லெவன்த் அண்டு டுவெல்த்து பழைய புக்லேயுமே வந்து கொடுத்துருப்பாங்க. பரிபாடல்களோட சிறப்புகளில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த இன்ஃபோ இருக்கும், அதாவது தமிழில் இருக்கக்கூடிய முதல் இசைப்பாடல் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிபாடல் தான். அதே மாதிரி எட்டு தொகை நூல்களில் இருக்கக்கூடிய அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்ற நான்கையும் சொல்லக்கூடிய ஒரு நூல் எதுன்னு பார்த்தாலும் பரிபாடல் தான். அண்டு இந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு தொகை நூல்களிலேயே பாண்டியர்களை பற்றி மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு இன்ஃபோ எதுன்னு பார்த்தீங்கன்னா பரிபாடல் தான். பாண்டிய நாட்டை பற்றியே சொல்லிகிட்ருக்கோம், அதாவது அதோட சிறப்புகள், எப்படியெல்லாம் அரசர்கள் ஆண்டாங்க, அந்த மாதிரி அரசர்களோட சிறப்புகள், அவர்களுடைய வீரம், கொடை, நட்பு, இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸு பாண்டியர்களை மட்டுமே வந்து சொல்லக்கூடிய நூல். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, சங்க இலக்கியம் அப்படி சொல்லும் பொழுதே சேர சோழ பாண்டியர்களை பற்றியது, அவர்கள் தான் சங்கம் வளர்த்தவங்க அப்படின்லாம் படிக்கிறோம் இல்லைங்களா. அப்போது ஒரு ஒரு கிங்டம்மை பற்றியும் சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமாக இருக்குது. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு தொகையுள் பாடலால் பெயர் பெற்ற நூல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு, ஒன்று கலித்தொகை அல்லது கலிப்பா, மற்றொன்று பரிபாடல் என்னும் பரிபாட்டு. ரெண்டுமே கேட்கலாம், இது ஆப்ஷனில் வந்து பரிபாடல்னும் கேட்கலாம் பரிபாட்டுன்னு கேட்கலாம், அந்த இடத்துல நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. பரிபாடல் தானே படித்தோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது, பரிபாட்டு அப்படின்னு கேட்டாலும் அதே தான் ஆன்சர் உங்களுக்கு, சரிங்களா. அடுத்து இந்த எட்டு தொகையின் இதோட வேறு பெயர்கள் பார்க்கும் பொழுது அகநானூரில் அகம், அகப்பாட்டு, நெடுந்தொகை, மற்றும் புறநானூரின் வேறு பெயர்கள்னு பார்க்கும் பொழுது புறம், புறப்பாட்டு, புறம்பு நானூறு அப்படின்ற பெயர்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா அகம், அகப்பாட்டு, நெடுந்தொகை, நெடுந்தொகைன்றது மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மற்றபடி இதை நம்ம படிக்கலனாலுமே கூட சப்போஸ் இந்த கொஸ்டின் வந்தால் நம்ம அடிச்சிருவோம் இல்லைங்களா. அகநானூறுனும் பொழுது அகப்பாட்டு அகம் சொல்லும்பொழுது ரொம்ப டிஃப்ரென்ஸ் கிடையாது, ஆனால் நெடுந்தொகை அப்படின்றது என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா. ஸோ சங்க இலக்கிய தகவல்கள் வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸோடு இங்கே முடியுது. இதுக்கு அடுத்து வரக்கூடிய பாட்டிலெலாம் வந்து ஒரு ஒரு நூலை பற்றியும் தனித்தனியான இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம கொடுக்கலாம். அகநானூறு பற்றியது, புறநானூறு பற்றி, அதே மாதிரி ஒரு ஒரு நூலோட சிறப்புகள், எந்தெந்த இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் கவர் ஆகுது அப்படின்ற இன்ஃபோஸை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.